நேயர்களே வெல்கம் டு சிஜே சிஸ்டர் யூடியூப் சேனல் நம்ம தெரிந்து கொள்வோமா என்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருந்து முடி உதிர்வையும் முடியை பலப்படுத்துறதையும் நரைமுடியையும் எப்படி தவிர்த்து ஒரு எண்ணெயை தயாரிக்கலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்க்கலாம் இது 100 கிராம் நம்ம 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அது செக்கல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்ததுனா ரொம்ப நல்லது அந்த தேங்காய் எண்ணெய் 100 கிராம் எடுத்துக்கங்க அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சுக்கு சுக்கு இப்போ இது குழந்தை வளப்பான்னு சொல்வாங்க பேர் சொல்ல கூடாதுன்னு சொல்றேன் இந்த பொருள் வசம் இத எடுத்துக்கணும் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இது சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு போடுற சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இது மிளகு கொஞ்சம் எடுத்துக்கங்க இப்போ இந்த சுக்கு சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியக்கு மிஞ்சின சுவாமியும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த சுக்கில் விசேஷமான குணம் இருக்குது இந்த முடியை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஈர நீர் கோர்வை முடியிலிருந்து மண்டையில் இருக்கிற நீர் கோர்வையை எடுக்கும் ஈர பேன் தொல்லையை இது நீக்குங்க இது முடிக்கு முடியை பலப்படுத்தக்கூடிய வசம்பு இது கருவேப்பிலையும் முடியை கருமையாக்குறதுக்கு பயன்படுது இந்த மிளகு பூண்டு இந்த இஞ்சியோட இந்த சுக்கு சேரும்போது முடிக்கு கருமையும் பலப்படுத்தக்கூடிய தன்மையையும் இது கொண்டு வந்துடுதுங்க இதை எப்படி பயன்படுத்த தயாரிக்கலான்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அளவு 200 கிராம் எண்ணெய்க்கு எவ்வளோ தேவையான வெங்காயத்தை சிறு வெங்காயத்தை எப்படி நசுக்கி வச்சுருக்கேன் பூண்டு நசுக்கி இருக்குது மிளகு இப்படி ஒன்று பாதியமாக இது தட்டியிருந்தாலே போதும் இது வந்து பேர் சொல்லாதது இந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணுற வசம்பு இது சுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்ச இலைகளாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி தான் நம்ம எண்ணெய் தயாரிக்க போகிறோம் இப்போ ஒரு இரும்பு கடாயை பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க இந்த இரும்பு கடாயில் 200 கிராம் எண்ணெயை விட்டுட்டு முதல்ல இந்த வெங்காயம் எண்ணெயை காஞ்சிட்டோடனே கொஞ்சம் இந்த வெங்காயத்தை போடணும் அதுக்கப்புறம் பூண்டு மிளகு போட்டுட்டு அடுத்தது இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியாக இருந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறத இதில் போட்டுடலாம் அடுத்தது சுக்கு பொடியை இதில் சரி பண்ணிப்பேன் இப்போ அடுத்தது வசம்பு இதெல்லாம் ஸ்லிம்ல அடுப்பை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கலந்து காய்ச்சிரும் 5 நிமிஷம் வரைக்கும் காய்ச்சினா போதும் என்ன மாதிரி ஒரு வாசம் இதில் வருதுன்னு நீங்கள் தயாரித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ 5 நிமிஷம் ஆன உடனே பாருங்கள் எப்படி இது காஞ்சி எண்ணெயோட நிறம் மாறி இருக்கிறது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம இதை அப்படியே நிறுத்திடலாம் நிறுத்திட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு சூடு ஆறினவொடனே ஓகே இப்போது இது நிறுத்தினவுடனே இதை அப்படியே ஆற வச்சு 24 மணி நேரம் கழித்து இதை ஒரு வடிகட்டி பாட்டிலில் எடுத்து வச்சு பயன்படுத்த வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறி ஆறின எண்ணெயை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம்
இப்படி வீட்டில் கிடைக்கிற எளிய பொருட்களை வச்சு, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, ஸ்வசம்பு அண்ட் சுக்கு, இதை அந்த பொருள்களை பயன்படுத்தி நம்ம இந்த எண்ணெயை எப்படி எளிமையாக தயாரித்து இதை டெய்லி பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம வந்து முடியை பலப்படுத்தி புது முடிகளை வர வச்சு நிறைய போக்கி நமக்கு வந்து அவ்வளோ முடியை பாதுகாத்துதுங்க. இதை எல்லாரும் பயன்படுத்தி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை, இந்த பலனை எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க.